அருமை ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. திறமைசாலிகள் எந்த மாட்டையும் கொண்டு வந்து எந்த மரத்துலேயும் கட்டிடுவாங்கன்னு ஒரு பழமொழி இருக்குது. இது பழமொழி இல்லை, ஒரு காலமாக ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு கதை, அதை வச்சு உருவாக்கப்பட்ட சொல்லாடல் இது. திறமைசாலிகள் எந்த மாட்டையும் கொண்டு வந்து எந்த மரத்துலேயும் கட்டி வச்சுருவாங்க அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லை, சின்ன வயசில் படிச்சிருப்போம். அதாவது பசுமாடு குறித்து கட்டுரை வரைக அப்படின்னு ஒரு கேள்வி, தென்னை மரம் குறித்து கட்டுரை வரைக அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த ரெண்டில் ஒன்றை படித்து வச்சுக்கிட்டு ஒருத்தர் பரீட்சை எழுத போவார். இந்த ரெண்டில் எந்த கேள்வி வந்தாலும் அவர் வந்து அதுக்கு பதில் எழுதிடுவார். இவர் வந்து என்ன படிச்சுட்டு போயிருப்பார், தென்னை மரத்தை பற்றி படிச்சுட்டு போயிருப்பார். பசுமாடை பற்றி குறிப்பு வரைகன்னு கட்டுரை கேட்டிருக்கோம். இவர் என்ன பண்ணுவார், தென்னை மரத்தை பற்றி ஃபுல்லாக எழுதிட்டு இப்படிப்பட்ட தென்னை மரத்தில் தான் பசுமாட்டை கட்டி வைப்பார்கள்னு கட்டிட்டு போயிடுவார் முடிஞ்சு போச்சு. இல்லை பசுமாடை பற்றி படிச்சுட்டு போயிருப்பார், பசுமாடை பற்றி எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிவிட்டு இந்த பசுமாட்டை கொண்டு போய் தென்னை மரத்தில் கட்டி வைப்பார்கள்ன்ட்டு போயிடுவார். இதுதான் சாதுரியம், திறமை. யமதர்மராஜா ஒரு நாள் பூமிக்கு வந்தார். அப்படி நடந்து போகும்போது ஒரு அழகான பொண்ணை பார்த்தார். அது மேலே காதல் அவருக்கு வந்துருச்சு. நான் உன் கூட வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்டார். நீங்கள் மேலோகத்தில் இருக்கவர், நான் பூமியில் இருக்கவ, என் கூட எப்படி வாழ்க்கைன்னா கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு அந்த அம்மா கண்டிஷன் போட்டுச்சு. பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணுறதோடு மட்டும் இல்லை, திரும்ப நீங்கள் மேலோகத்துக்கே போகக்கூடாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இங்கேயே இருந்துக்கிட்டு உங்கள் வேலைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும், வெளியே வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. அதையும் சரின்ட்டார் யம தர்மராஜா. இங்கேருந்தே உட்காந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு தன்னுடைய சபார்டினேட்ஸுக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு உட்காந்துருந்தார். அப்படியே காலம் ஓடிச்சு, அந்த ரெண்டு பேருக்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையனும் வளர்ந்து பெரியவன் ஆயிட்டான். இவருக்கு சலிச்சிருச்சு பூலோக வாழ்க்கை யமதர்மராஜாவுக்கு. மேலோகத்துக்கு போனால் பரவாயில்லைன்னு தோணுது. ஆனால் இந்த பொண்ணு வந்து கண்டிஷன் சத்தியம் வாங்கியிருக்கு, வெளியே போனால் பிரச்சனை ஆயிரும், என்ன பண்ணுறது. மகனை கூப்பிட்டார். மகனே, உனக்கு 16-17 வயசாகி போச்சு, உன்னைய நான் வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன், வைத்தியருக்கு, நல்ல வைத்தியராக 5 வருஷத்தில் நீ வந்துரு. 5 வருஷம் உன்னைய நான் படிக்க வச்சு உன் கூடவே இருந்து உனக்கு உதவி பண்ணுறேன். அதுக்கப்புறமும் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த வைத்தியன் நீ தான் பேர் வாங்குற மாதிரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய, ஒரு 5 வருஷம் கழித்து நான் உங்கள் அம்மாட்ட இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுன்னு சொன்னார். பையனும் ஒத்துக்கிட்டான். படித்தான், வைத்தியர் ஆனார் அந்த பையனும். யமதர்மராஜா வெளியே கிளம்பிட்டார் சொல்லிக்காமல், மகன்கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு. பையனுக்கு என்ன சொன்னாருன்னா, நீ எப்படி உலகப்புகழ் வைத்தியர் ஆகிறது அப்படின்னு தெரியுமா, யாராவது சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறவங்கள மட்டும்தான் நான் பார்ப்பேன்னு சொல்லு, ஐசியூவில் இருக்கிறவங்கள மட்டும்தான் நான் பார்ப்பேன்னு சொல்லு. அந்த வீட்லேயோ அந்த ஆஸ்பத்திரி ரூம்லேயோ நான் இருந்தேன்னு வச்சுக்க, நீ வேகமாக வெளியே வந்துரு, இந்த கேஸ் பொழைக்காது, நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துரு, நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் உயிரை, நான் இல்லைன்னு வச்சுக்க, அப்போ நான் பார்க்குறேன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்து பொழைக்க வச்சிடறேன். அதாவது நான் இருந்தேன்னா கேஸ் தேராது, நான் இல்லைன்னா பார்த்து புகழ் வாங்கிக்க அப்படின்னு ஒரு கண்டிஷன், ரைட்டு. இப்படி ஊர் ஊராக போனார், ஐசியூ கேஸெல்லாம் பார்த்தார், பேரும் புகழ் அந்த வைத்தியருக்கு பெருகிருச்சு, யமனோட மகனுக்கு பெருகிருச்சு புகழ். அவங்க அம்மாவுக்கே யம தர்மம் பிரிஞ்சு போனதை மறந்துட்டாங்க மகனோட புகழில், அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இப்படியே போகுமா வாழ்க்கை? அந்த நாட்டோட ராஜா, அந்த ராஜாவோட மக இளவரசி, அவளுக்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் ஒரு நோய் வந்துடுச்சு. இருக்கிற ராஜ வைத்தியர்கள்லாம் கூப்பிட்டு பார்க்க சொல்கிறாங்க, முடியல. அப்புறம் கேள்விப்பட்டார் ராஜா, நம்ம ஊரில் ஒரு ஆள் இருக்கான், அவன் எந்த கேஸ் போய் பார்த்தாலும் அவனுக்கு கேஸு ஜெயிச்சிட்றான், அதை வந்து பார்த்து குணப்படுத்திடுறான், அந்த மருத்துவரை கூப்பிட்டு வாங்கப்பா அப்படின்னார். யமனோட மகனை கூப்பிட்டு போனாங்க. என்ன கண்டிஷன், உள்ளே வந்து நான் இருந்தேன்னா பார்க்க மாட்டேன்ட்டு வெளியே வந்துரு, நான் இல்லைன்னா பார்த்து பேரும் புகழும் அடைஞ்சிக்கன்றதான் யமன் சொல்லி கொடுத்தது. இவன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ராஜா இவனை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காரு. இவன் சில கேஸ் தான் பார்ப்பான், சில கேஸ் முடியாதுன்னே வந்துடுவான், முடியாதுன்னு வெளியே வந்தான்னா அந்த கேஸு முடிஞ்சு போகும், அதனால் வேணாம் அப்படின்னு உள்ளே நுழையும் போதே ராஜா பிடிச்சி, வைத்தியரே இங்கே வாங்க, உள்ளே போங்க, என் மகள் இருக்கா சீரியஸ் கண்டிஷன், கட்டாயம் பார்க்கணும், குணப்படுத்தணும்,
சும்மா பார்த்தோன்னே முடியாதுன்னு வெளியே வந்தீங்கன்னா உங்கள் தலையை நான் எடுத்துருவேன். கட்டாயம் பார்த்துட்டு வெளியே வரணும். என்னடா அது வம்பா போச்சு, உள்ளே போய் நம்ம அப்பா நின்றுக்கிட்டு இருந்தாருன்னா அது கேஸு நிற்காது. அப்படி வெளியே வந்தாலும் தலை போயிடும், முடியாதுன்னு வெளியே வந்தாலும் தலை போயிடும். எப்படி சமாளிக்கிறது? இங்கே தான் அவனுடைய திறமையை பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணிவிட்டு நேராக உள்ளே போனான். இவன் நினச்சிக்கிட்டு போன மாதிரி அவள் அப்பா உள்ளே நிற்கிறார். யமதர்மா நிற்கிறார், வெளியே ஓடிடுன்றாரு. அப்பா நான் வெளியே ஓடுறதுக்கெல்லாம் வரல, எங்கள் அம்மா உங்களை ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்குல்ல, இன்றைக்கி நீங்கள் இங்கே வருவீங்கன்னு தெரிஞ்சு அந்த ரூமில் இருக்குப்பா, வந்து உங்களை பார்த்துட்டு போகும் அப்படின்னு சொன்னோன்னே, அத்தாடி உங்கள் அம்மா வந்திருக்காளான்னு சொல்லி அப்படியே குதிங்கால் பொடனில் அடிக்கிற மாதிரி ஓட ஆரம்பித்தாரான் யமதர்மன். இவன் ட்ரீட்மெண்ட் பார்த்து அந்த இளவரசியை ஜெயிக்க வச்சு அந்த நாட்டையும் அந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்கிறது. சாதுரியசாலிகள் எங்கேயும் ஜெயிப்பாங்க. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக. நல்வாழ்த்துக்கள், வணக்கம்.